பீட்ரூட் பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன். கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இதை லெஸ்ஸாக வதக்கி எடுத்துக்கலாம். லெஸ்ஸாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட்டை வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போது பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா உப்பு பிடிச்சிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். பீட்ரூட் வேகிறதுக்குள்ள ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு துண்டு இஞ்சி, இது கூட ரெண்டு பச்சை மிளகா, தயிர் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இருக்க பாருங்கள். நம்ம ஊதுன அந்த அரை கப் தண்ணி பார்த்திங்கன்னா, அந்த அரை கப் தண்ணியில் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தயிர், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து அரைச்சி அந்த விழுதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயோட பச்சை வசம் போகணும் இல்லையா, அதனால் ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட பச்சை வசம் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிற கடையில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுட வச்சு இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய் பார்த்திங்கன்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் பச்சடியில் நான் தாளிப்பு வச்சுருக்கேன். இது கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபியாக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.